இந்திரன் என் கடமை தீர்ந்து விட்டது பிரபு. கந்தர்வ கன்னிகளும் நமது குழந்தைக்கு ஈடாக மாட்டார்கள். சரி, நீர் போகலாம். அப்பா, அவருக்கு தாம்பூலம் தட்சணை சன்மானம் தர வேண்டாமா? கேட்டவர்களுக்கெல்லாம் கொடுத்து கொடுத்து கெட்டு போவதற்கு நான் கூட என்ன கர்ணனா? பேசாமல் போம். தங்கள் சித்தம் என் பாக்கியம். அவர் என் குரு, தர்மம் கேட்கவில்லையே. எல்லாம் எனக்கு ஒன்றுதான். என் காணிக்கை அங்கீகரிக்க வேண்டும். பைத்தியம். மகராஜ், இந்த காதகர்கள் கன்னிகாவின் பெற்றோர்கள். அவளை பலியாக அனுப்ப மறுக்கிறார்கள். என்ன, தேவியின் திருவுள்ளத்தை திருப்தி செய்ய மறுக்கும் இந்த பாதைகளை தீயில் சுட்டு எரிக்க வேண்டும். வேண்டாம் அப்பா, வேண்டாம். ஆம் பிரபு, பலியை நிறுத்தி விடுங்கள். வீண் பழியும் பாவமும் மிச்சமாகும். பாவம் பழி எனக்கா உபதேசம்? நமக்கும் ஒரு மகள் இருக்காள் பிரபு. ஆம் இருக்கிறாள், நானும் இருக்கிறேன். விலாசினி, எதற்கெடுத்தாலும் குறுக்கிடும் புத்தி உனக்கு உன் மகனுக்கும் எப்படி வந்தது என்பதே எனக்கு புரியவில்லை. இவளுக்கு கல்வி போதித்த ஆசிரியன் ராமதீட்சதனை இன்று முதல் சிறையில் வையுங்கள். அம்மா, போங்க, என் முன் நிற்காதீர்கள். சன்னியாசிகள் எல்லாம் இன்று எனக்கு சாவரை வீசுகிறார்கள். வேத பாராயணம் செய்யும் ரிஷிகள் இன்று எனக்கு பன்னீர் தெளிக்கிறார்கள், பரிமலர் போகிறார்கள். தேவர்கள் என் நாட்டு எல்லையை திரும்பி பார்க்கவும் வந்துகிறார்கள். அப்படி இருக்க எனது கடைசி விரதம் பூர்த்தியாக கன்னிகாவை காளி தேவிக்கு பலியிடம் அளிக்க உங்களுக்கு என்ன தைரியம்? மகாராஜா, அவள் எங்களது ஒரே குழந்தை. அவளை பறிகொடுக்க நாங்கள் துணிந்தாலும் எங்கள் மனதில்லையே பிரபு. இது அநியாயம். உனக்கு அநியாயம், அதுதான் எனக்கு நியாயம். கல்யாணமே செய்து கொள்வதில்லை என்று உறுதி கொண்ட வைராக்கிய பிரம்மச்சாரணியான உன் மகளை தவிர வேறு உத்தமமான பலிப்பொருள் எனக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எனக்கோ இதனால் பூலோகத்தில் சிரஞ்சீவி பதவி சித்திக்கும், அவளுக்கோ மோட்சம். பண்டாளன், தள்ளுங்கள். உயிரை கொடுக்க சக்தியற்ற உங்களுக்கு உயிரை எடுக்க என்ன உரிமை இருக்கிறது? பகவதிக்கு பலியிட்டு பாவத்தை சுமக்காதீர்கள். மாதாவின் சன்னதியில் கொலை செய்து கொடும் பாவிகளாகாதீர்கள். பஞ்சம் வந்துடுச்சுங்க, பலி பொறுத்துதான் தீரணும். பஞ்சத்திற்கு பரிகாரம் உயிர் பலியா? இது அறியாமை. நாடி கொடிய விலங்குகள் போல் உயிர்களை கொண்டும்பார் நெஞ்சில் நாணமில்லார் உயர் மனித பிறப்படைந்தும் கருணையில்லார் ஞானமில்லார் நாடி கொடிய விலங்குகள் போல் உயிர்களை கொன்றுள்ளார் நெஞ்சில் நாணமில்லார் உயர் மனித பிறப்படைந்தும் கருணையில்லார் ஞானமில்லார் ஆணவத்தால் அவர் செய்யும் கொடுமையும் உன் சம்மதமா அறமா தாயே வீணே உன் பெயர் சொல்லி உயிர் வதைத்தல் விளையாட்டோ விதியோ தேவி ஆணவத்தால் அவர் செய்யும் கொடுமையும் அறமா தாய வீண உன் பெயர் சொல்லி உயிர் வதைத்தல் விளையாட்டோ விரியா தேவி. மாடுகளை அவித்து விடுங்கள், மரியாதையாக சொல்லுகிறேன். என்னடா அது புதுசா இருக்கு? குண்டாயன் முன்னாலே என் தாய்க்கு போடும் பூஜை தடுப்பவன் அவ்வளவு தைரியமா? ஆளை பாடுறா ஆளை, கொக்கராண்டியும் கோடங்கியும் கூத்தாடுறாரு ஐயா. டேய், பூசாரிய பழிச்சு பேசாதே. ஏப்பா,
ஏய் வந்து இந்த ஆடு பலியும் மாடு பலியும் பொங்கலும் புளியோதரையும் சாமி ஆடா கேக்குது சாமிக்கு சாமிக்கென்று இவன் தானே திங்குறா இந்த பூமிக்கு பாரமாய் வந்து இங்க பூசை செய்யுறா அடே நான் யார் தெரியுமா அண்டரண்ட பூசாரி அவன் குடலை பிடுங்கி மாலையாக போட்டு விடுவேன் அடே அவன் போக சொல்லு போக சொல்லுடா இன்னமா நிக்கிறான் டேய் இன்னா நிக்கிங்க விசினாகத்தி பகவதிக்கு பலி இல்லையா ஆம் பிரபு பலியை தடுத்தது இரண்டு ஆண்டு சிறுவர்கள் சி வெக்கமா இல்லை இதை என்னிடம் சொல்வதற்கு உண்மை அதுதான் பிரபு பலியிடும் அருவாள் அங்கிருக்கும் எல்லோரையும் பலியிட துரத்தியது அந்த சிறுவன் மகா சாமர்த்தியசாலியாக தோன்றுகிறான் என் முன் இன்னொருவன் சாமர்த்தியத்து புகழ்ந்த இவனை கழுவில் ஏற்றுங்கள் பிரபு பிரபு விடுங்கள் அவனை இந்த மாதிரி தவறை இன்னொரு முறை செய்யாதே விழு மகாராஜாவின் காலில் மகாராஜா 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 மற்றொரு விஷயம் சிவன் விஷ்ணு முதலிய தெய்வங்களை ஆதரித்தும் அவன் பிரச்சாரம் செய்து வருகிறானாம் தேவிக்கு அடுத்தபடிதானே இந்த தெய்வங்கள் எல்லாம் ஹரன் ஹரி அம்பிகை எல்லாம் ஒன்றுதானே அப்பா சக்தி என்றால் சிவன் ஏது சிவன் என்றால் சக்தி ஏது உனக்கு புத்தி ஏது சக்தியை உணர மாலினி எத்தனை தடவைகள் இப்படி குறுக்க விழுந்து குளறாதே என்று சொல்லியிருக்கிறேன் சரி அப்பா நாட்டிலே பஞ்சம் மழைக்காக வேண்டி மாகாளிக்கு பலியிட முன்வந்தால் யாரோ ஒரு ஆண்டி சிறுவன் தோன்றி அதிசயம் நடத்தி இருக்கிறான் அதிசயமாய்த்தான் இருக்கிறதப்பா அவன் ஒருவேளை உங்களை விட சக்தியுடையவனாக இருப்பானோ சீச்சி பெரிய வீரனான படிங்கனுக்கு நீ எப்படி மகளாய் பிறந்தா என்றே தெரியவில்லை இது ஒரு அதிசயம் தானப்பா உன் முட்டாள்தனத்திற்கு ஒரு எல்லையே இல்லை இல்லை அப்பா இல்லை ஆமாம் அப்பா என்ன இல்லை ஆமாம் மாலினி எரியும் நெருப்பில் எண்ணெயை விடாதே நல்லதப்பா அன்றுதான் யாரோ ஒரு மாயாவின் அறவழியை தடுத்தான் இன்றோ ஆட்டையும் மாட்டையும் கூட பலியிடுவதை தடுத்திருக்கிறான் இன்னொரு மாயாவி அவற்றிற்கும் ஜீவன் உண்டல்லவா அவர் செய்தது எனக்கு நியாயமாக படுகிறதப்பா மாலினி பத்ரம் நான் பேசவில்லை அப்பா அதுதான் எனக்கு செய்யும் பெரிய உபகாரம் அந்த பண்டார பெயர்களை எங்கிருந்தாலும் தேடி பிடித்து உயிருடன் கொண்டு வாருங்கள் சித்தம் பிரபு சித்தம் நாட்டில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடையாது மகாராஜா இனியும் எங்களால் தாழ முடியாது என்ன எங்கும் தண்ணீரே இல்லையா நச்சு போய தவிர வேற எங்கும் தண்ணீரே கிடையாது மகாராஜா பயப்படாதீர்கள் அப்பா உங்கள் மந்திர சக்தியால் நச்சு பொய்கையை நல்ல தண்ணீர் குளமாக்கினால் பிரஜைகளின் குறை தீர்ந்து போய்விடும் அல்லவா ஆம் ஆனால் அதில் குடியிருக்கும் பிரம்மராட்சசனுடன் யார் போராடுவது நீங்கள் யாகங்கள் வளர்த்து சண்டிக்கு உயிர் பலியிடுங்கள் பஞ்சம் பறந்து போகும் Thank you.
நீ கனவில் கண்டு ஆனந்தமடைகிறாயே, அந்த சுந்தர புருஷனை பார்க்க வேண்டாமா? அவர் எங்கே அடி இருக்கிறார்? ஐயோ, மயங்கி அப்படியே கீழே விழுந்துடாதீங்க. உங்க மனசு எப்படி இருக்குன்னு சும்மா சொல்லி பார்த்தேன். இவ்வளவு ஆசை இருக்கா? ஆசையா? நானும் உன்னை ஏமாற்றுவதற்காகத்தான் அப்படி சொன்னேன். நீயும் ஏமாந்து விட்டாயே. சரி சரி, வா போகலாம். அவரை பார்க்க வேண்டாமா? போடி, விளையாடுகிறார். நான் விளையாடுனா உனக்கு பிடிக்குமா? ஒரு வேடிக்கை காட்டுற பாரு. ஆஹா, என்ன கம்பீரமான தோற்றம்! அழகின் அணையாத ஜோதி, ஆண்மையின் ஆலயம். பிரபா, வா. மாலினி, நீ இந்த தேசத்து ராஜகுமாரி, அவசரப்பட்டு நடந்து கொள்ள கூடாது. நிதானம் வேணும். இப்ப என்னடி அப்படி நிதானம் தவறி நடந்து விட்டேன்? உன் ஆசையை நான் தடுக்கவில்லை பிரபா. எப்படியாவது அவருடன் இரண்டு வார்த்தைகள் பேசினால் போதும். அப்படியானால் நான் சொல்லுகிறபடி கேட்கணும். இதற்காக நீ என்ன சொன்னாலும் கேட்க. ஆமாம், வீரா இங்குதான் வருகிறார்கள். சத்தம் படாம, பயந்து ஓடிடுவாங்க. அந்த கம்பெல்லாம் மறைச்ச வை. பொம்பளைங்க வரும் போது என்ன? நீ வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. உங்களை பார்த்தால் வேறு தேசத்தவர்கள் மாதிரி தெரிகிறது. கல கச்சிதமா சொன்னீங்கம்மா. நாங்க இந்த ஊர்ல, நாங்க இந்த சூரதேசம் பாக்குறதுக்கு வந்திருக்கோம். நீங்க? நான் இந்த தேசத்து ராஜகுமாரி. ஐயோ, ராஜகுமாரி. நச்சுப்பைகியை நல்ல தண்ணீராக்கினாரே, அவர் யார் என்று கேளுங்கள். அதா, அது இவன் தான், என் சிநேகிதன் உள்ளோதனே. ஆனா நானும் அவனை விட பொல்லாதவன் தான். அதை விட அபரிமிதமான வேலையெல்லாம் செய்வேன், அதுக்கு சமயம் வாய்க்கல, அவ்வளவுதான். இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கிறது. ராஜகுமாரி, பூ. ராஜகுமாரி, இது அங்க போட்டுட்டு வந்துட்டீங்க, அதை நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். இந்தாங்க. அடா 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 அடா, என் பாக்கியமே பாக்கியம். ஒரு ராஜகுமாரி இப்படி என்னோட வந்து தனியா பேசிக்கிட்டு உட்கார்றதா? ஏமா, நான் இப்படி உட்காரலாமோ? சும்மா இப்படி உட்காரு. அடா 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 அடா, என்ன பெருந்தன்மை! நானும் ஒரு ராஜகுமாரனா இருக்க வேண்டியது தான். ஒரு லக்னம் தவறி போச்சு, எங்க அம்மா சொல்லுவா அடிக்கடி. அது இருக்கட்டும்மா, நீங்க இங்க எங்க வந்திருக்கிறீங்க?
நீங்கள் செய்த உபகாரத்திற்கு உங்களுக்கு நன்றி செலுத்தவே வந்திருக்கிறேன். நான் என்ன அப்படி உபகாரம் செய்துவிட்டேன்? நீங்கள் செய்த பேருபகாரம் இந்த பொய்கையை புனிதமாக்கினதுதான். மக்கள் பஞ்சத்தினால் பட்ட கஷ்டம் தீர்ந்தது. எல்லாம் ஈசன் செயல். அதெல்லாம் சும்மா முயற்சி மெய்வருந்த கூலி தரும்னு சொல்லியிருக்காங்களே, அது பொய்யா? என்ன அது? உங்கள் பெயர்? என் பெயர் குமரன். அவன் என் நண்பன். பெயர் வீரன். உங்க பேரு? ராஜகுமாரி பேரு மாலினி. பேரு எதா இருந்தாலும் என்ன என்ன சொல்ல தயங்குகிறாய்? நீங்கள் இப்பொழுதே இந்த பிரதேசத்தை விட்டு வெளியேறி விடுங்கள். உபகாரத்திற்கு பலன் இதுவா? அதை பற்றி எல்லாம் யோசிக்க இப்பொழுது நேரம் இல்லை. இந்த பிரதேசத்தின் மன்னர் மகா பொல்லாதவர். உங்களை கண்டால் கொன்று விடுவார். அந்த மன்னனின் பெயர்? மண்ணாங்கட்டி. கல்லுன்னு நினைச்சு பயந்துட்டீங்களா? அதுவே அங்கிருந்து விழுந்துடுச்சு. பளிங்கன். புறப்பட்டு விட வேண்டியதுதான். ஆனால் பொழுது போய்விட்டதே. நீங்கள் இங்கு தங்குவது உங்கள் உயிருக்கே ஆபத்து. அதமா நெசமாதான் நீங்க புரியன்னு சொல்றீங்களா? நேரமாகிவிட்டது ராஜகுமாரி. என்னவா நான்? யாமா கவலைப்படாதே. என்னை பற்றி இவ்வளவு அக்கறை எடுத்துக் கொள்கிறாயே, நீ யார்? நான் தெரியாதா? நல்ல சொன்னீங்களே. மந்திரஜாலம், மகேந்திர ஜாலம், இந்திரஜாலம், ஈயாத ஜாலம், இன்னும் என்னென்னமோ ஜாலமெல்லாம் எனக்கு தெரியும். தெரியாதுன்னு சொல்றீங்களே. நேரமாகிறது, நான் வருகிறேன். மாலினி, சகி செல்வம்மா. சரியம்மா. ஹாய் வீரா. இந்த பளிங்கன் நம்மை தேடித் தருகிறான் போல இருக்கிறது. இருக்கட்டும், அவனை பார்த்துக் கொள்கிறேன். முதல்ல அவங்கள பாருப்பா. பாரு, அண்ணங்கள் மாதிரி நடந்து போகுது. அடா 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 அடா, இங்க பாரு, ரெண்டு பேரும் ஒருத்திக்கு ஒருத்தி லட்சணம் ஜாஸ்தியா இருக்கு. எப்படி? இவளுக்கு அவ லட்சணம், ஒரு வகையில் அவளுக்கும் அவ லட்சணம். பாரு என்னடா உளறுகிறாய்? பகவதிக்கு பலியிடுவதில்லை, பளிங்கன் பெயரை சொல்வதில்லை, எங்கும் சிவசிவா ஹரிஹரி என்ற சப்தம். குடிமக்களை தலைகளாக மாறிவிட்டார்கள். நீ குடித்திருக்கிறதையே? இல்லை பிரபு, நான் சொன்னது அவ்வளவும் சத்தியம். சத்தியம் மகாராஜா, நச்சு போய் இருந்தது. உங்களால் முடியாத காரியத்தை ஒருவன் செய்திருக்கும் போது சமந்தானே. மாலினி, அதை விட பிரமாதம் நீ இப்படி பேசுவது. அதை அதை அப்படி செய்தது ஆண்டிகள் அல்ல. என்ன? யாரோ இரண்டு வாலிபர்கள். ஒருவன் பெயர் குமரனா, இன்னொருவன் பெயர் கிழவன் தானே? இல்லை, வீரன். வீரன். நானும் ஒரு வீரன், அவனும் ஒரு வீரன். வேடிக்கையாக இருக்கிறது. அங்கே பார்த்தால் காஷாய வேஷதாரிகள், இங்கே பார்த்தால் இளைஞர்கள். இவர்களெல்லாம் எங்கிருந்து பிழைத்தார்கள்? என் தலை இருக்கிறது. பேசாமல் படுத்துக் கொள்ளுங்கள், கோபித்துக் கொள்ளாதீர்கள். நான் கூட குமரனை பார்த்தேன் அப்பா. பார்த்தாயா? எங்கே? எப்பொழுது? இரண்டு தினங்களுக்கு முன்னர் நிலாச்சோற்று விளையாட்டுக்கு போயிருந்தோம் அல்லவா, அப்போது அந்த குளத்தண்டை ஒரே கூட்டமா இருந்தது. நான், லீலா, பிரபாவதி, வசந்தா, குமாரி, சுலோச்சனா, எல்லாரும் பார்த்தீர்கள். ஆமாம் அப்பா. அவன் அடையாளம்? நல்ல அழகன் அப்பா. நெற்றியில் விபூதி, கழுத்தில் உருத்ராட்சம், கையில் ஒரு சின்ன தடி. இவன்தான் குமரன். ஆஹா, அவன் மட்டும் இப்போது என் முன் இருந்தால்? நீ அவனுடன் பேசினாயா? அவனுடன் எங்களுக்கு என்ன பேச்சு?
நாங்கள் அப்போதே திரும்பிவிட்டோம். பார்க்கும் பரதேச பயல்களை எல்லாம் பிடித்து பாதாள கங்கையில் வீசிய நீங்கள் அந்த ஆண்டு கருவிகளை தான் இந்த இரண்டு தடியர்கள், அதில் சந்தேகமில்லை. அப்போது பூதத்தால் மாண்டவன் ஆம் இப்போது விளங்குகிறது. அவன் தப்பித்துக் கொண்டு பூதத்தை சித்திரக்குள்ள நாய்க்கப்பட்டிருக்கிறான். இன்னொருவன் அவன் தோழன் குமரன்தான் என் எதிரி. எனக்கு எவனாய் வந்திருப்பதாய் நினைத்து தெரியும் கோமாளி. ரதம் ஆயத்தமாகட்டும். இந்த இந்திரஜாலக்காரனை பிடித்து வந்து புறங்காக்கி கூட்டார் வைக்கிறேன். பலிங்கன் பராக்கிரம் தெரியாத மூடன். அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்களே, அதை கண்டுபிடிச்சுட்டேன். அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும்ப்பா, கொடுத்து வைக்கணும். சும்மா பொறாமப்பட்டு என்ன பிரயோஜனம்? வீரா என்ன உழவுகிறாய்? பார்க்க மாட்டா பின்ன, நீ இந்த தேசத்துக்கு ராஜா ஆக போற இல்ல? ராஜாவா? ராஜகுமாரியே கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என்ன ஆவே நீ? அந்த அதிர்ஷ்டம் உனக்கல்லவா? உனக்கு அன்னைக்கு இங்க வந்துச்ச ஒரு பொம்பளை ராஜகுமாரின்னு சொல்லிட்டு, அவளை போய் பாக்குறேன், அவ கையில ஒரு ஈட்டியை பிடிச்சுக்கிட்டு அங்க காவல் நிக்குது அரண்மனையில. எனக்கு அந்த அதிர்ஷ்டத்தை பாரு. அன்னைக்கு உன்னோட பேசிக்கிட்டு இருந்தாங்களே அந்த அம்மாதான் ராஜகுமாரி. நிஜமாகவா? நான் என்னத்துக்கு போய் சொல்ல போறேன். நானு அடே என்ன வர்றாங்களே அந்த அம்மா? தனியா தான் வர்றாங்க. அப்போ பெண்ணே என்ன உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது, அதை தெரிவிக்கவே நான் வந்திருக்கிறேன். நீங்கள் எங்காவது ஓடி போய்விடுங்க. எனக்கு ஆபத்து என்ன? அது மகாராஜா பளிங்கரே உங்களை தேடி பிடித்து வர தீர்மானித்து விட்டார். அது உனக்கு எப்படி தெரியும்? என் காதார கேட்ட பின்பே இங்கு ஓடி வந்தேன். இன்னும் சற்று நேரத்தில் அவர் இங்கு வந்து விடுவார். இவ்வளவு பழிமையை பற்றி தெரிந்து வைத்திருக்கும் நீ யார்? நான் ஒரு ராஜகுமாரி. இவ்வூர் ராஜகுமாரியா? ஆம். இந்த அபாக்யவதி மகாராஜா பழிங்கனின் மகள். நீ பழிங்கனின் மகள்? என்னால் நம்ப முடியவில்லையே. எதிரில் இருக்கும் போது நம்பத்தானே வேண்டும். ஒரு தந்தையின் விருப்பத்திற்கும் முயற்சிக்கும் குறுக்கே நிற்கும் ஒரு மகளை நான் இப்போதுதான் பார்க்கிறேன். உன் தந்தை? என் தந்தை முதலில் பிரம்ம பக்தராயிருந்தார், இப்போது சக்தி உபாசகராயிருக்கிறார். இரக்கம் என்பதையே அறியாதவர். அவருடைய மகளாய் பிறந்தது என் தவறில்லை. உன் பேச்சில் ஏதும் சூதில்லையே. சுவாமி என்னை நிச்சயமாய் நம்புங்கள். என் தந்தையின் வாழ்க்கை முறைகள் என்னை பைத்தியம் பிடிக்க செய்துவிடும் போல் இருக்கிறது. உங்களை பற்றி முதன் முதலாக கேட்ட போதே என் உள்ளம் தங்களை நாட ஆரம்பித்து விட்டது. அன்று தங்களை தரிசித்ததில் அந்த நாட்டம் இன்னும் பலமாக வேரூன்றிவிட்டது. அதனால்தான் உங்களிடம் வலி வந்து பேசுகிறேன், எச்சரிக்கிறேன். விசித்திரமா இருக்கிறது. இதுல என்ன விசித்திரம் சுவாமி? தாயோ பலகீனமானவள், தகப்பனோ கண்ணஞ்சன். இந்நிலையில் என் ஹிருதயத்துக்கு சாந்தி அளிக்க என் கணவன் ஒருவனால் தான் முடியும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறேன். அக்கணவன் தங்களைப் போல் நற்குண நற்செய்கைகள் உள்ள உத்தமனாக இருந்தால் அதுதான் என் பாக்கியம். சுவாமி நேரமாகிறது, என் தந்தை வந்தாலும் வந்து விடுவார். நான் வருகிறேன். Thank you.
எங்கே போயிருந்தாய்? போவனா, எல்லாம் இங்கதான் ஒழிச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாம் கேட்டிருந்தாருனாப்பா. அது இருக்கட்டும், உனக்கு அதிர்ஷ்டமும் வருது, அதோட ஆபத்தும் வருது. இதற்கெல்லாம் நீ பயப்படாத. நான் இதுக்கெல்லாம் பயப்படுவேனா? என்னை பத்தி நான் கவலைப்படல, உன்னை ஏதாச்சும் செஞ்சுடுவானோன்னு யோசனையா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த ராசாவ லேசில விடப்படாது. அவன் என்ன படுத்தின பாட்டுக்கு நானே அவன் கழுத்தை அப்படி பிடிச்சு அந்த பரவாயில்ல ராசா, அந்த பாரு பயமா இருக்கு. ஆனாலும் குமரா, உன் தைரியத்துல தான் நான் இருக்கேன். நீ பாவ குமரா, என்னப்பா எங்க ஓடிட்டு? ஐயோ பயமா இருக்க. சரிடா வர்றானே, நான் ஒத்தையிலே சாக போறனா. குமரா குமரா, ராஜா ஐயோ. எங்கே அவன்? என்னிடம் மாயாஜாலமா காட்டுகிறீர்கள். மேடி பயல்கள் மறைந்து நின்று விளையாடுகிறான். வீரர்களானால் வெளியில் வரட்டும். சரி, இவர்களை வேறு விதத்தில் தண்டிக்க வேண்டும். குமரா குமரா, ராசா போயிட்டாரு வா. குமரா, என்ன ஆளா பண்ணி பாட்டுல ஒளிஞ்சு? தேவல, திடீர்னு போயிடுறேன், தபார்னு வந்துடுறேன். குமரா, அதாவது தைரியக்காரன் கூட சேர்ந்தா அது தானே வந்துடும் சொல்லுவாங்க, அது மாதிரி எனக்கு வந்துட்டுதே. இந்த பாரு, கத்தின்னு சொன்னா காதவழி ஓடிடுவேன் நான். அந்த ராசா இதா பெரிய கத்திய தூக்கிக்கிட்டு, சரிதான், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எங்கேயோ யோசிச்சுக்கிட்டு இருக்கியே, என்ன எனக்கு தெரியலையா? வீரா, தந்தையின் வயிறு என தெரிந்தும் தக்க சமயத்தில் நமது ஆபத்தை உணர்த்திய ராஜகுமாரியை பார்க்க வேண்டும் என்று ஆவலா இருக்கிறது. அது நியாயம் தானே? நான் வேண்டாம் சொல்றேன், இங்க மறைஞ்சிடு, அங்க போய் தோன்றிடு. சேச்சே, அங்கெல்லாம் அப்படி போகக்கூடாது. ஆஹா, அப்படியானா நீ ஒரு கிளி மாதிரி ஆயிட்டேனா? அது வேண்டாம் வேண்டாம், ஒரு மான் ரூபம் எடு. நீ வா, நான் சொல்றேன். அவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லையா? அரண்மனை பூராவும் இதே பேச்சாக இருக்கிறது. மகாராஜா மிகுந்த கோபத்துடன் இருக்கிறாராம். அப்பா, என் கவலை தீர்ந்ததடி. என்னடி இது? அம்மா, இந்த மான் நமது நந்தவனத்தை துள்ளி குதித்துக் கொண்டிருந்தது. பிடிக்கலாம் என்று போனால் என்ன விளையாட்டு காட்டுகிறது தெரியுமா? கஷ்டப்பட்டு பிடித்து வந்தேன். மிகவும் அழகான மான் இமலா, இது நமது நந்தவனத்திலேயே இருக்கட்டும், எனக்கு விளையாடுவதற்கு உதவும். பிரபா பிரபா, நல்ல வேளை
இந்த மான துரத்தி வந்து பட்ட கஷ்டத்துக்கு உன்னையாவது பார்த்தனே. உத்தரவில்லாமல் அந்தப்புற நந்தவனை பிரவேசித்த நீயா? ஐயோ ஐயோ, நேசமா மறந்து போயிட்டியா என்ன தெரியல? தர்பாரில் எங்கோ உன்னை பார்த்ததாக ஞாபகம். தர்பாரா? என்னடா இது, உனக்கு மூலக்கோளாறு ஒன்னு இல்லையே? என்ன யாருன்னு நினைச்ச? எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை தண்டிக்க செய்வேன். உங்க அப்பா கிட்டயா? ஆமாம். அவரை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? அவர்தான் மலையில மாடு மேய்ச்சுக்கிட்டு இருப்பாரு. எங்க அப்பா யாருன்னு நினைச்ச? மாடு மேய்க்கிற மல்லைய தெரியாதா? நீ என்னமோ என்ன தவறா புரிஞ்சுகிட்டு இருக்க. அட நெருத்துமா, உன்ன தெரியும். நீ தோழிக்கு 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 தோழி. ஐயோ, நீ எப்படி தெரிஞ்சுகிட்ட? பொய்ய, எத்தனை நாள் பொட்டிக்குள்ள மூடி வைக்க முடியும்? ஒரு நாளைக்கு தபார்னு வெளியில வந்துடலாம். கூறும் பொறுப்பு என் மகள் மாலினியைச் சேர்ந்தது. அவள் சங்கீதத்திலும் நடனத்திலும் சாட்சாத் சரஸ்வதி என்று உன் அப்பா சொன்னாரே, அந்த சரஸ்வதியின் சங்கீதத்தையும் நடனத்தையும் நான் பார்க்கலாமா? எனக்கு வெட்கமா இருக்கிறது. சரஸ்வதி வெட்கப்பட்டதை இன்றுதான் பார்த்தேன். சாரி, அன்று உனக்காக பாடினேன், இன்று ஆடுகிறேன். பிறகு உனக்கு வெட்கம் இருக்காதே. வா. Thank you.
ராஜசபையில் உம்மிடம் இடம் கொண்டிருக்கும் கலைக்கு நீங்கள் எல்லோருடைய வணக்கம் என்று என்னிடம் தெரிவித்தாய். உன்னிடம் இடம் கொண்டிருக்கும் கலை என்னை பிரமிக்க செய்துவிட்டது. அதற்கு இதோ என்னுடைய வணக்கம். வா. மாலினி, உன்னை மகளாக அடையும் பாக்கியம் பெற்ற உன் தந்தை நீ சந்தோஷமாக இருப்பதை பார்த்து பெருமைப்படும் பாக்கியம் பெறவில்லையே? சந்தோஷம், பெருமை. சுவாமி, தீக்குணங்களே உருவான என் தந்தையிடம் இவைகளை சொன்னால் என்ன சொல்லுவார் தெரியுமா? எங்க உன் தந்தை என்ன சொல்லுவார் சொல் பார்ப்போம். பெருமை. அந்த நாடோடியை மணப்பது எனக்கு பெருமை. உன் கண்மூடி காமத்தால் எனக்கு என்றும் மாறாச்சிறுமையை ஏற்படுத்தி விட்டாய். நீ அதற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் தெரியுமா? ஒரு நாளும் இல்லை. நீங்கள் மட்டும் உங்கள் தீக்குணங்களை விட்டுவைத்து அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். பிறகு உங்கள் புகழ் எப்படி ஓங்கியது பாருங்களப்பா. அடி துரோகி, நான் உன் காவலனிடம் மன்னிப்பு கேட்பது, அவன் என்னை மன்னிப்பது. காமத்தால் கண்தான் கெட்டது என்று பார்த்தேன். உன் கருத்தும் கெட்டுவிட்டிருக்கிறதே. இல்லையப்பா, அவர் தெய்வாம்சம் பொருந்தியவர், நீதிமான். நீங்கள் சத்தியத்துடன் போராடினால் உங்கள் உயிர் யமனுக்கு விருந்துதானப்பா. அந்த மாதிரி சம்பவத்தை நான் சந்தோஷமாக பார்த்துக் கொண்டிருக்க முடியாதல்லவா? யமனுக்கு என் உயிரை விருந்திட இன்னும் எவனும் பிறக்கவில்லையே. என் சிங்காதனத்தின் அடியில் இருக்கும் மந்திரத்தட்டை சந்திர புஷ்கரணியில் எரிந்து எழுகடலுக்கப்பால் உள்ள வேதாள தீவு அடைந்து. ஏனப்பா நிறுத்திவிட்டீர்கள்? ஏன் மகாராஜா நிறுத்திவிட்டீர்கள்? சுவாமி, விளையாட்டு வினையாக வல்லவா முடிந்துவிட்டது. என் அப்பாவின் உயிர்நிலையை பற்றி நடிப்பின் ஆவேசத்தில் என்னை மறியாமல் சொல்லிவிட்டேன். மாலினி, என்னிடம் சொன்னதில் உனக்கு என்ன பயம்? இல்லை சுவாமி, என்ன இருந்தாலும் அவர் என் தந்தை அல்லவா? ஆம், உன் தந்தையை பற்றிய ரகசியம் எனக்கு தெரியக்கூடாதா? மாலினி, என்னிடம் உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் நீ இதை ஆரம்பித்திருக்க வேண்டாமே. இல்லை இல்லை, சொல்கிறேன் சுவாமி. நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது. ஏழு கடல்களுக்கு அப்பால் வேதாளத்தில் இருக்கிறதா? இருக்கிறது இல்லை என்று எனக்கு எப்படி தெரியும்? இருக்கிறது. அங்கு ஒரு குகை இருக்கிறது. என்ன? நீ சொல்வதால் நம்புகிறேன். அந்த குகை வாயிலில் ஒரு பூதம் இருக்கிறது. சரி, பூதத்தை தாண்டி உள்ளே போனால் ஒரு வெள்ளை புறா இருக்கிறது. அப்புறம் என்ன இருக்கிறது? புறாவிற்குள் தான் இருக்கிறது. எதுவோ? என் அப்பாவின் உயிர்நிலை. அதற்கு ஆபத்து வந்தால்தான் எங்க அப்பாவுக்கும் ஆபத்து. மாலினி, நீ சரியான பைத்தியக்காரி. இதற்காக இப்படி நடுங்கி போனாய்? ஏன் ஏன்? உன் அப்பா உன்னை பயப்படுத்த வேண்டி இந்த கதையை கட்டி விட்டு இருக்க வேண்டும். நீங்கள் நினைக்கிறபடி இல்லை. நானும் அப்பாவும் எத்தனையோ தடவைகள் குகைக்கு போய் வந்திருக்கிறோம். கனவில் தானே? உங்களுக்கு சொன்னால் அப்படித்தான் இருக்கும். என் அப்பாவையும் என்னையும் தவிர பூதம் வேறு யாரையும் உள்ளே விடாது. போதுமே உன் புழுகுகள். இப்படி சொல்லி என்னை மிரட்ட பார்த்திருக்கிறாய். இருக்கட்டும், எனக்கும் சமயம் வரும். சரி சரி, அம்மா காத்துக் கொண்டிருப்பார்கள். வாருங்கள். வீரன் இங்கு வருவதாக சொன்னான், நீ போய் வா. சரி, சீக்கிரம் வந்து விடுங்கள்.
பாவம், கள்ளம் கபடமற்றவள். என்ன இருந்தாலும் அவர் என் தந்தை அல்லவா? அவனை நான் எப்படி கொல்வது? கொல்லத்தான் வேண்டும். அதர்மத்தை அழிப்பதில் பாவமில்லை. ஆனால் மாலினி இதனால் மாலா துயரத்துக்குள்ளாவாளே. ஆச்சாரங்கள் குலைந்து அறநெறிகள் பொடியாகி அஞ்ஞானம் பரவி இரத்த வெறியில் நாட்டு மக்கள் மூழ்கி கிடப்பதை நீ விரும்புகிறாயா? காதலுக்காக கடமையை செய்ய தவறாதே. போ போ, காலதாமதம் செய்யாதே. உன்னை ராஜகுமாரின்னு நினைச்சு நான் எத்தனை பெரிய மனக்கோட்டை கட்டிவிட்டேன் தெரியுமா? அப்புறம் விசாரிச்சா நீ தோழி. அப்படின்னா என் மேல உனக்கு பிரியம் இல்லையா? பிரியம் அது வேகத்தில் அது இருக்கு. ஆனாலும் நீ வந்து ராஜகுமாரியா மட்டும் இருந்திருந்தா? ராஜகுமாரியா இருந்திருந்தா என்னவா? மாமனார் முதலுக்கு மருமகன் சொந்தக்காரே, மகாராஜாதிராஜன் இந்த வீரே, ஆவே ராஜாதிராஜன் இந்த வீரே. மாமனார் முதலுக்கு மருமகன் சொந்தக்காரே, மகாராஜாதிராஜன் இந்த வீரே, ஆவே ராஜாதிராஜன் இந்த வீரே. கோமாளி ராஜா நீ குப்பலையத்தை எப்படி ஆடுவே? புத்தாடுவே கோட்டையை விட்டு என்னை சாமான்யமாக ஏ மாளிகின்னு சந்தேகம் கொண்டுக்காதே, உண்மையே பக்கமா நீட்டுக்காதே. என்னை சாமான்யமாக ஏ மாளிகின்னு சந்தேகம் கொண்டுக்காதே, உண்மையே பக்கமா நீட்டுக்காதே. நானு ராஜா வாயிட்டா? ராஜராஜராஜர் மெச்ச நாட்டையாளுவேன், நாகரீகமாக மக்கள் கூட வாழுவேன். ராஜராஜராஜர் மெச்ச நாட்டையாளுவேன், நாகரீகமாக மக்கள் கூட வாழுவேன். நன்மையும் தீமையும் தினம் தெரிந்துனான், வெள்ளையும் ஆணையும் சமம் கொணர்ந்துனான். அன்பும் கொண்டும் அமைதியாகுவேன், சட்டமிட்டு மக்களை தவிக்க விட்டுடேன். தாங்கிடாத பதிகள் போட்டு தீங்கு செய்கிறேன், பட்டினி கிடக்க நானும் பார்த்து செஞ்சுடேன். பாதகம் இல்லாத ஆட்சி நீதி நாட்டுவேன், பாஷாமாரியாக நாட்டை பங்கு போடுவேன். தேசாபி நோய்கள் ஊரை நாடுவேன். ஆணியாய் ஆனவே காணும் அருங்கும் கல்லாபங்கள் புரிந்தார். அந்த ஏதா
மாலினி, நான் உன் தந்தையின் பரம வைரி என்பதை நீ அறிந்திருந்தால் இப்படி சந்தோஷப்பட மாட்டாய். சுவாமி, நீங்கள் என் தந்தையின் வைரி என்று தெரிந்துதானே என் பிதாவின் சீற்றத்தை கண்டதும் நேராக உங்களிடம் வந்து எச்சரித்தேன். என் தந்தை உங்களிடம் தோல்வியுற்றார் என்று கேட்டவுடன் நான் என்ன ஆனந்தமடைந்தேன் தெரியுமா? ஆச்சரியமாயிருக்கிறது. சுவாமி, என் தாய் பலகீன மனமுடையவளை எழுதிய மகா பதிவிரதை உத்தமி. அவள் உதரத்தில் ஜனித்த நான் நேர்மையாக உத்தமமாக நடந்து கொள்வதில் யாதொரு ஆச்சரியமும் கிடையாது. சுவாமி, என்று நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டேனோ அன்றே என் உள்ளத்தை உங்களுக்கு பறிகொடுத்து விட்டேன். உங்களை நேரில் கண்டதும் நீங்களே என் கணவர் என நிச்சயித்து விட்டேன். சுவாமி, இந்த பிறவியிலும் சரி வேறு எந்த பிறவியிலும் என் மனம் வேறு எவரையும் தீண்டாது. இது சத்திய வார்த்தை. மாலினி, எழுந்திரு. நான் உன் தந்தையின் பகைவன் என்று தெரிந்தும் என் மீது காதல் கொண்டு விட்டாய். நானும் உன் உத்தமமான செய்கைகளைக் கண்டு அளவிலா ஆசை கொண்டு விட்டேன். ஆனால் உன் தந்தை விஷயத்தில் என் செய்கைகள் ஏதேனும் உன் மனதை புண்படுத்தி விடுமோ என்று அஞ்சுகிறேன். சுவாமி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உங்களுக்குள் தீர்க்கப்பட வேண்டிய விஷயத்தில் தலையிட எனக்கு என்ன உரிமை? சுத்த வீரனின் மனைவி நான். அவரின் வெற்றியை விரும்புவதுதான் என் தர்மமாக இருக்க முடியும். மாலினி, நீயே வீரமகள். கந்தர்வ விதிப்படி நாம் இப்போது சதிபதிகள். சுவாமி, என்னை இப்பொழுதே உங்களுடன் அழைத்துச் சென்று விடுங்கள். என் தந்தையால் எந்த கணத்திலும் ஆபத்து நேரிடும். மாலினி, உன் தந்தையால் எனக்கு ஆபத்து விளைவிக்க முடியாது. நீ ஒரு சுத்த வீரனின் மனைவி. உன்னை இப்படி அழைத்துச் செல்லக்கூடாது. அரண்மனைக்குள் நானே நேரில் வந்து அழைத்துச் செல்கிறேன். சுவாமி. மாலினி, கலங்காதே, சீக்கிரமே வருகிறேன். Thank you.
டேய் இங்க இருக்காண்டோ முட்டாள் யாரடா முட்டாள் தெரியலங்க நீ நானும் முட்டாள் ஆமாங்க சக் எதிர்த்து பேசாதே இல்லையானால் தாரண நடந்து கொண்டிருக்க பொழுது அவன் தான் ஓடி இருப்பாரா நீ தான் விட்டுருப்பாயா சேருவா ஏம்மா உனக்கு புத்தி இருக்கா இருக்குதாப்பா சக் எதிர்த்து பேசாதே நான் இந்நாட்டின் முதல் மந்திரி நீ என் மகள் ஒரு குடியானவன் வீட்டில் புகுந்து பூச்செடியை திருடுவதா கேவலம் கேவலம் சரி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் இப்படி வரணாயே அது எதற்கு பயந்து ஒரு செடியை பிடுங்கினதற்காக ஒரு நாள் பூராவும் உன் வீட்டிலே என் மகளை கூட்டி வைத்திருந்தாயே இது குற்றமா இல்லையா ஏமா நானு எவ்வளவோ துரியமா ஒரே ஒரு பாரிஜாத செடியை வச்சிருந்தேன் அதை நீங்க வேறோட புடுங்கிட்டு போயிட்டீங்களே அது குத்தமா இல்லையா அப்பா நம்ம நந்தவனத்துல எல்லாவித செடிகளும் வைத்திருந்தும் எனக்கு பிரியமான பாரிஜாத செடியை வைக்காதது உங்கள் குற்றமா இல்லையா ஆமாம் ஆமாம் என்ன ஆமாம் நல்லா சொன்னீங்கம்மா நியாயம்னா எல்லாருக்கும் ஒரே நியாயம் தானே நெருப்பு நீயே உன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டாய் ஆகையினாலே என்னது இருக்கட்டும் நான் ஒப்புக்கொள்றேன் அரண்மனை தோட்டத்துல ரெண்டு பூவை எடுத்துட்டு போனதுக்காக திலோத்தமேன்னு ஒரு அம்மால மாசக்கணக்குல புடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்களே இந்த குற்றத்துக்கு தண்டனை உண்டு உங்களால கொடுக்க முடியுமா முடியும் என்ன தண்டனை தேச பிரஷ்டம் செய்திருக்கிறேன் இந்த குற்றம் செய்தது மகாராஜா யாரா இருந்தாலும் என்ன குற்றத்திற்கு தண்டனை சட்டத்துக்கு மதிப்பு அப்பா அப்பா நம்ம மகாராஜா இப்படி பேசிட்டீங்களே எல்லாவற்றிற்கும் இந்த பெயர்தான் காரணம் டேய் என் மகளை பூட்டி வைத்தது ஒரு குற்றம் தப்பித்தோடியது இன்னொரு குற்றம் என் மகாராஜாவை திட்டிவிட்டேனே நான் அது மூன்றாவது குற்றம் நல்லா இருக்கேது நீங்க மகாராஜாவை திட்டித்தது கூட என் குற்றமா எதிர்த்து பேசாதே இது ஒரு தினசு வியாதியோ டேய் இவனை கொண்டு போய் கழிவு நேற்றுங்கள் ஐயோ வேண்டாம் மலை உச்சியில் இருந்து பாதாளத்தில் கிட்டியில் மாட்டி விடுங்கள் கிட்டியிலா கிட்டியிலா Thank you.
எனக்கு இடைஞ்சல் விளைவிக்க இவன் அப்பனால் கூட முடியாது. அதற்கட்டும் கல்யாண விஷயத்தை பற்றி என்ன தீர்மானத்திற்கு வந்திருக்கிறாய்? முருகன் கிரகன் வரமாட்டான், நான் குறிப்பிடுபவனைத்தான் மணந்து கொள்ள வேண்டும். அவள் தான் கல்யாணமே வேண்டாம் என்கிறாளே, உங்களுக்கு ஏன் கவலை? விலாசனே, நீ மகளை வளர்க்கும் முறை எனக்கு சற்றும் பிடிக்கவில்லை. திலோத்தமையை சபைக்கு அழைத்து வாருங்கள். அப்பா, அவள் தேவமாது, விட்டு விடுங்கள். கெட்டாக்கனை கைக்கு கிட்டி இருக்கிறது, விட்டு விடுவதா? அதுவும் திலோத்தமையை. அவள் வந்து 3 வருஷங்கள் ஆகின்றன, நேற்றுதான் வந்த மாதிரி இருக்கிறது. இந்திரனுக்கு திலோத்தமை வேண்டுமானால் இந்திராணியை இங்கு ஈடு வைத்து இவளை அழைத்து செல்லட்டுமே. எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. இந்த பஞ்சாங்க புத்தி இன்னும் உங்களை விட்டபாடு இல்லை. இந்த ரூபத்தில் வேறு எங்கும் என்னால் நடனம் ஆட முடியாது. இந்த ரூபத்தில் ஆட முடியாவிட்டால் வேறு எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் ஆடு. இல்லையே, உன் உயிரை இந்திரனிடத்திற்கே அனுப்பி விடுவேன். அவனே அறிந்து கொள்ளுதல் சாத்தியம். மகா வீரன் பளிங்கன். நான் நினைத்தேன் திலோத்தமையை சிறைப்படுத்தி விட்டாராம் பளிங்கன், படபடக்கிறான் தேவேந்திரன். அகாரணமாகவா சிறைப்படுத்தினான்? அவன் என்ன அக்கிரமக்காரனா? இவள் அவன் தோட்டத்தில் புகுந்து பூக்களை திருடியிருக்கிறாள். தேவ மாதர்களுக்கு புத்தி கற்பித்திருக்கிறான். இது இந்திரனுக்கு பரமாட்டேன் என்கிறதே. இப்போது இந்திரன் முதல் எல்லா தேவர்களும் இங்கு வந்து நீ முடியாது என்றால் கைலாயத்திற்கு செல்வது என்று நிச்சயித்திருக்கிறார்கள். நான் நம்பிக் கொள்கிறேன். என்னை நம்பின பளிங்கனை நீர்தான் பாதுகாத்தருள வேண்டும். சிவனை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
அவன் அருகில் வாழ காத்துக் கொண்டிருக்கிறது. பிரம்மதேவர் பார்வதி, பார்வதி, சிவசங்கர சம்பு, சிவசங்கர சம்பு, சாமி வரவேண்டி. பார்வதி, வந்து நெடுநேரம் ஆகிறதா சுவாமி? இருமுறை அழைத்தோம், உத்தரம் ஒன்றுமில்லை. நாரதன் வந்தால் நமஸ்கரித்து வரவேற்கிறார். நன்றாயிருக்கிறது. நாராயணன், நாராயணன், நாராயணன். அடியாரின் அபராதத்தை பொறுத்திருக்க வேண்டும். சற்று முன்பு தாங்கள் தான் வந்து விட்டீர்களோ என்று நினைத்து திடுக்கிட்டு எழுந்து நின்றேன். பார்த்தார் பிரம்மதேவர், எனக்கு ஒரே வெட்கமாகிவிட்டது. அவர் அதை உணர்ந்து பேசாமல் போய்விட்டார். அந்த சம்பவம் என்னை கரைத்து விட்டது. அதனால் தான் நீங்கள் வந்தது கூட. என்ன இருந்தாலும் பிரம்மதேவருக்கு கொஞ்சம் யோசனை இருந்திருக்க வேண்டும். நந்தி பேசுவதை மீறி தாங்கள் இல்லாத போது ஏவியார் அந்தப்புறத்தில் பிரவேசிப்பது அகங்காரத்தை தவிர வேறொன்றுமில்லை. ஆம், பஞ்சமூர்த்தியான தங்களுக்கு 5 சிரங்கள், அவருக்கும் 5 சிரங்கள். இதனால் தான் தேவியார் தவறி இருக்கிறார். எதற்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். தாயின் மீது தவறு ஒன்றுமில்லை. பிரம்மதேவர்தான் பெரும் குற்றம் செய்திருக்கிறார். அவன் கர்வத்தை அடக்குகிறேன். பிரம்மனே, நாம் இல்லாத வழியில் அந்த புறத்தில் பிரவேசித்து பார்வதியை கலக்கத்திற்குள்ளாக்க காரணமாக இருந்து உமது தலையில் நாராயணன், நாராயணன், அபயம், அபயம். பிரம்மனின் அறுபட்ட சிரத்திலிருந்து இரத்த வெள்ளம் தாமதித்தால் திருலோகங்களையும் அழித்துவிடும். சர்வேஸ்வரனோ பிரம்மாத்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்டிருக்கிறார். ரட்சிக்க வேண்டும். Thank you.
நாரதரின் விருப்பத்தையும் அறிந்தோ. இதோ அம்மா அப்பா குமரா, சர்வமங்களம் உண்டாகட்டும். இவன் உனது புதல்வன், நம் அம்சம். இவனுக்கு பல சக்திகளை வழங்கியிருக்கிறோம். இவனால் உனக்கும் உலகத்திற்கும் நன்மை ஏற்படும். சுவாமி தன்யடானே. நாராயண நாராயண. கன்னிகா, வைராக்கியத்துடன் பகவன் நாமாவை ஸ்மரித்து பரமனை காணும் பாக்கியமுற்ற நீதான் இந்த உலகத்தின் ஜோதி. அதோ என் ஆசிரமத்தில் நீங்கள் இருவரும் தங்கியிருங்கள், உன் எண்ணம் நிறைவேறும். சுவாமி, எல்லாம் தங்கள் அனுகிரகத்தினால்தான். குமரா, பரபிரம்ம சுரூபியான இம்மகானுபாவரால் தான் எவருக்கும் கிடைத்திருக்கிய மகாபாக்கியமான சிவபெருமான், மகாவிஷ்ணு இவர்கள் இருவர் தரிசனம் எனக்கு கிடைத்ததுடன் உன்னையும் புதல்வனாக அடையும் பாக்கியம் பெற்றேன். குமரா, உன் தாயின் மனோபிஷ்டப்படி நடந்து வா. நாராயண் நாராயண். Thank you.
யாரோ ஒரு சித்திரக்குள்ளன் சுற்றி கொண்டிருக்கிறான். அவன் இருந்த இடம் கூட தெரியவில்லை. பாவம், இன்னும் இரண்டு தினங்களில் புல் கூட முளைத்துவிடும். பலிஜனுக்கு எதிரியா தகர்க்கணும். மனுஷன் செய்யாமல் வேறு யார் செய்தது? மகாராஜா செய்ததுதான். மகாராஜா எதற்காக இப்படி செய்தார்கள்? இங்க காரணமே தேவையில்லை. யார வேணாலும் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சிடுவாங்க. தட்டி கேட்க ஆள் இல்லைன்னா தம்பி சண்டை பிரசண்டம்னு சொல்லுவாங்களே அந்த தினஸ்தான். தட்டி கேட்கும் காலம் வந்து விட்டது. வந்து விட்டுதா? ஆம், அதற்காகவே நான் வந்திருக்கிறேன். அப்படியா? அப்படியானா இந்த நல்ல காரியத்துக்கு என்னையும் கூட்டாளியா சேர்த்துக்கப்பா. சேர்த்துக்கிறா? அதற்கிட்ட உன் பேர் என்ன? குமரன். குமரன் என்னடா இது? வயசுக்கு தக்க பேர் போல இருக்கு. இருக்கட்டும். என் பேர் என்ன தெரியுமா? வீரன். பேர் மட்டும்தான் வீரன், செய்க அப்படி இருக்காது. நானும் உன்னோடய வர்றேன். கொஞ்சம் அப்படி இப்படி தவறுதலா எல்லாம் நடப்பேன், அதை நீ கண்டுக்க விடாத. அவ்வளவுதான். வீரா வா, போகலாம். போல தாரணி எல்லாம் தயாவரி சங்கரி சண்டப்ப சண்ட வீரி காரணி கமண்டலி கங்காளி வாதக்கி கடைக்கன் வைத்தாலும் அம்மா பூரணி புரந்தரி
அப்பா, அவளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டியது உமது பாரம்தான். நிர்தாயஸ்மதி பவா சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. குழந்தாய், பிரார்த்தனை என்றும் வீணானதே இல்லை. அதுவும் குழந்தைகளின் பிரார்த்தனை என்றால் பகவானுக்கு பரம திருப்தி. நிச்சயமாய் சன்னிகாவை கடவுள் காப்பாற்றுவார். கவலைப்படாதே அம்மா. சந்தோஷம் சுவாமி. குழந்தாய், சுவாமி மன்னிக்க வேண்டும். தயவு செய்து இங்கிருந்து ஓடிவிடும். இம்மாதிரி ரிஷிகளை பார்த்தாலே என் தந்தைக்கு பிடிக்காது. உண்மை சரி செய்து விடுவார். சீக்கிரம் ஓடும், நான் வருகிறேன். ஆஹா, ஈஸ்வர சிருஷ்டி எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது. தந்தையோ காலனே உருவானவன், தனையோ கருணையே உருவானவள். கணநாயகா, உமது ஆசீர்வாதம் தான் இப்போது தேவை. நாரத பிரம்மே, கன்னிராவை காப்பாற்றுவது இது உமது பொறுப்பு தான். உம்மால் பல காரியங்கள் நடக்க இருக்கின்றன. முதலில் காளியின் சன்னிதானத்திற்கு விரைந்து செல்லும். நல்லது பிரபு. கன்னிகா. ஆஹாஹா கன்னிகா, ஜென்ம ஜென்மங்களாக செய்து வந்த புண்ணியம்தான் உன்னை பகவதிக்கு உகந்தவளாக்கி இருக்கிறது. கன்னிகா, உன் இறுதி கோரிக்கையாக எதை வேண்டுமானாலும் கேள், தருகிறேன். கன்னிப்பெண்ணாகவே இருந்து கன்னிப்பெண்ணாகவே மறைப்போகும் இந்த பாக்கியம் உண்மையில் யாருக்கும் கிடைக்காது. ராஜன், உன் மீது எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. ஆனால் என் வயோதிக தாய்க்கும் தந்தைக்கும் ஆதரவில்லாமல் போகிறது என்ற கவலை ஒன்றுதான் எனக்கு. அதை பற்றித்தான் எனக்கு என்ன. என் தாய் அவர்களை கட்டாயம் காத்திருவார். ராஜன், பராசக்தியை
கடைசி முறையாக பிரார்த்தனை செய்ய அனுமதிப்பதே எனக்கு நீர் அளிக்கும் வரமாகும். கன்னிகா, ஆட்சேபனையே இல்லை. நீ பாக்கியசாலிதான், இல்லாவிட்டால் நீந்தானே கல்லாகி இருக்க வேண்டும். ஓஹோ, இது உன் வேலை இல்லையே. மனிதர்களை சிலையாக மாற்றத் தெரிந்தால் நான் ஏனப்பா காட்டில் அலைந்து கொண்டிருக்க வேண்டும்? அதுவும் உண்மைதான். தேவிக்கு என் மீது ஏதோ அதிருப்தி ஏற்பட்டிருக்க வேண்டும். இதில் சந்தேகம் வேறா? உன் ஓட்டை வாயை மூடு. யாரிடம் பேசுகிறாய் என்பது இன்னும் உனக்கு தெரியவில்லை. இது ஏதோ ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவன் செய்கையே அப்படித்தான் அப்பா. இந்த பெண்ணுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அவனே உன்னை சம்ஹரித்தால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அப்பா. ஏய் சன்னியாசி ஜடமே, என்ன உளறுகிறாய்? கன்னிகா விரதம் பூண்ட கன்னிகா கல்லாகி கிடக்கிறாள், அவளுக்கு பிள்ளை பிறக்கும், அவன் என்னை கொல்லுவான். பரிசுத்தமான பைத்தியக்காரனடா நீ. இது என்ன ஆச்சரியம்? இன்னும் போக போக எல்லாம் உனக்கே தெரியும் அப்பா. கன்னிகா மட்டும் கல்லாக இருக்கிறார். சரி, காளிதேவியே அவளை தனக்கு பலியாக ஏற்றுக்கொண்டார். பூசாரியம்மா, இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. ஓஹோ, கல்லாகவே இருக்க பிரியப்படுகிறாயா? ஓஹோ, இவ்வளவு உம்முடைய வேலைதானா? என் தாயின் பலியை தடுக்க உமக்கு அவ்வளவு தைரியமா? எங்கே அரசனை காணும்? சரி, இப்போது நானே அரசன். என் தாயின் பலியை இதோ ஒப்படைத்து விட்டு சீக்கிரம் போய்விடும். இப்பொழுது நீ அரசன். அரசன் மட்டும் என்ன, அண்டரண்ட பூசாரி, காளியினுடைய வரப்பிரசாதம் பெற்றவன். என் பெயரை கேட்ட மாத்திரத்தில் 7-16 மோகங்களும் விடுகிடுவென்று நடுங்கும். பெயரை காளி, செய்கையில் நான். அவ்வளவு வல்லமை பெற்றவனா நீ? சரி, அப்படியானால் நீ கல்லாக இருக்க வேண்டியதாமி. வேண்டாம் சாமி, நான் புள்ள குட்டிக்காரன், ஏதோ மிரட்டி பார்த்தேன், என்னை உயிரோடு விட்டுருக்க நான் ஓடி போறேன். சாமி, என்ன நடந்தது? ஒருவரையும் காணோமே. எல்லாம் சொல்லுகிறேன் அம்மா, நீ என்னுடன் வா. என் ஆசிரமம் சமீபத்தில் தான் இருக்கிறது.
குழந்தை மாலினியின் எண்ணம் ஈடேறிவிட்டது. மிகவும் களைப்போடு இருக்கிறாய். இதை சாப்பிடம்மா. பாவம், பழிமனின் கொடிய செயலால் பயந்திருக்கிறாள். குழந்தாய், இனி உனக்கு பயமே இல்லை. பயம் இல்லை சுவாமி. இன்றுள்ளது என்றேனும் இவ்வுயிர் இவ்வுடலை விட்டு பிரிவது நிச்சயம். ஆயினும் என் வயோதிக தாய் தந்தையர்களின் நிலைமையை நினைத்தால்தான் எனக்கு கவலையாய் இருக்கிறது. கன்னிகா, உன் கவலை தீர்ந்ததம்மா. இப்பொழுது உன் பெற்றோர்களிடம் உன்னை அழைத்துச் செல்கிறேன். வேண்டாம் சுவாமி, நான் அங்கு சென்றால் பழியினால் அவர்களுக்கு இன்னும் துன்பமே ஏற்படும். அப்படியானால் இவ்விடத்திலேயே இருக்க விரும்புகிறாயா? இனி நான் எங்கிருந்தால் என்ன? அக்கிரமங்களையே அறநெறியாக கொண்ட இந்த பழியனை ஒழித்து இனி போல் ஆதரவற்ற எண்ணிலா பெண்களை காப்பாற்ற மார்க்கம் இருந்தால் அதை செய்து முடிக்க என் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணம் செய்வேன் சுவாமி. குழந்தாய், உலகத்தில் அக்கிரமங்களை போக்க இறைவனை வழிபடுவதை விட சிறந்த மார்க்கம் வேறு எதுவும் இல்லை. வாஸ்தவம் சுவாமி. இப்பேதைக்கு இறைவனை வழிபடும் முறை எப்படி என்பதை போதித்தருள வேண்டுகிறேன். தீர்காயுஷ்மதி பவா. கன்னிகா, நீ வயதில் சிறியவளாயிருந்தும் அறிவில் பெரியவளாயிருக்கிறாய். உன் எண்ணம் ஈடேறக் கடவுது. ஆஹா சுவாமி, அழிவன் சொல்லியது போல் என்ன ஜென்மங்களாக நான் செய்த புண்ணியந்தான் எனக்கு உங்கள் தரிசனம் கிடைத்தது. சுவாமி, அழிவன் ஒழிவதுடன் உலகத்தில் கொடுங்கோலாற்று ஒழிந்து ஆச்சாரங்கள் நிலைத்து அறநெறி பெருகி அகிம்சை ஓங்கி மக்கள் நோயின்றி வறுமையின்றி வாழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதற்கு தாங்கள் தான் அனுகிரகிக்க வேண்டும். குழந்தாய், கள்ளம் கபடமற்றவளான நீ நேர்மையான உள்ளத்துடன் பகவானை வழிபட விரும்புவதால் உன் எண்ணம் நிச்சயம் ஈடேறும். அம்மா, என் அருகில் வா. தண்ணீரானே. குழந்தாய், எழுந்திரு. உனக்கு இனி பசி தாகம் என்பது கிடையாது. அதோ அவ்விடத்தில் அமர்ந்து சகல புவன ரட்சகனான சாட்சா சிவபெருமானை நோக்கி சிவசங்கர சம்பு சிவசங்கர சம்பு என்று தவம் செய். உன் தவத்தால் உலகத்திற்கே நன்மை ஏற்படும். வா. குழந்தாய், இங்கு உட்காரம்மா. சிவசங்கர சம்பு 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 நாராயண சிவசங்கர சம்பு நாராயண சிவசங்கர சம்பு நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ராம் 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 ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி ராம் 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 ஹரி நாராயண ஜீரா பிஜயல கம்பீரா ஹர ஸ்ரீகாந்த தீர மந்தாரா ஜீரா பிஜயல கம்பீரா ஹர ஸ்ரீகாந்த தீர மந்தாரா
Narayana, Hari Narayana, Hari Narayana. பிரபா, உன்னை காணாம என் நெஞ்சமெல்லாம் கருகுதே. இனி ஏனும் என் எதிரில் வருவாய் எனக் கருதி ஏங்குதல் நெஞ்சமை. இனி ஏனும் என்னெதிரில் வருவாய் என கருதி எங்குத நெஞ்சமையோ. என்னரும் சிரேகனாம் தன்னலக்குமரம் தன் பெண்ணை மட்டும் அழைத்து வந்தார். தன் பெண்ணை மட்டும் அழைத்து வந்தான், அழைத்து வந்தான், அழைத்து வந்தானே, அழைத்து வந்தான். ஆன என்னப்பா இது? என்ன இது, ஏன் அழுகிறாய்? அடாத அழாத, சரி சொல். சரியாதா, ராஜகுமாரிய மட்டும்? ஓஹோ, அதுவா? நான் மாலினி அழைத்து வரும்போது பிரபாவையும் தேடி பார்த்தேன். ஆப்பிடல இல்லையா? தெரியுமா எனக்கு அப்படி சொல்லுவேன்னு? அவாழவாள் காரியத்தை அவாழவாள் தான் பாத்துக்கணும். ஐயோ, அரண்மனைக்குள்ளே பிரபா என்ன காணாம என்ன துடி துடிக்கிறாளோ.
பிரபா பிரபா என்னங்க மூதேவி இன்னொரு வந்து என்னங்க யார் கூப்பிட்டாரா நீ அழுத போதே நான் சந்தேகப்பட்டேன் ஆமா பிரபாவத்து எப்ப வந்தா நீதான் கெட்டிக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்க அவ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவ தேடிக்கிட்டு இருப்பா நான் போறப்போ உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுமே பத்து நாளைக்கு என்ன தேடாத நான் ஆப்பிட மாட்டேன் ஆமா பிரபா பிரபா ஏய் டா திறக்க மாட்டே பிரபா பிரபா அட கதவை தர என் கண் இல்ல ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மூதேவி இப்ப கண்ணே மூக்க கதவை திறக்க முடியாது தப்பு 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 பிரபா என்னவா கதவை தர பிரபா ஒரு சங்கதி இல்ல அது ஒண்ணு இல்ல வந்து ஏய் பிரபா பேச மாட்டேன் இந்த பேசலன்னா நான் போயிடுவேன் அடே பயப்படுத்துறீங்களோ போங்களேன் என்ன சொல்ல வெளியில போன என்ன சொல்லிட்ட நீ இங்க இருக்க முடியாது நான் போறேன் நீ வந்து கதவை பாத்துக்க வெளியில எல்லாம் போறேன்னு சொன்னீங்க இங்க எப்படி வந்து அடிக்கடி படலையா இல்ல அம்மா இந்த என்ன சிரிக்கிற இல்ல கதவையே பிச்சுக்கிட்டு வந்துட்டீங்களே கதவு என்ன கதவு கண்ண கோல் வச்சு கூட வந்துடுவேன் நான் கண்ண கோலா ஏ இதுவரைக்கும் நாலஞ்சு இடத்துல கண்ண கோல் வச்சிருக்கனே இங்க வேணா வச்சு காமிக்கிட்டுமா வேண்டாம் ஐயா நமக்கார் உன்னே நான் என்னமோன்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டேன் இப்பதான் தெரியுது சரியான திருட்டு பையன் ஐயோ உனக்கு கோடி நமஸ்காரம் நான் போயிட்டு வரேன் நில்லு ஆமா என்ன திருட்டு பையன் சொல்ற நீங்க தானே சொன்னீங்க கண்ண கோல உப்பேன்னு நானு உனக்கு தெரியும் நினைச்சுக்கிட்டு தான் சொல்லிட்டேன் அது என்ன தெரியுமா பாத்துக்க தாம் தக்க சுடு தது மித்த தக்க சுடு தாம் தக்க சுடு தது மித்த தக்க சுடு தாம் தாம் தக்க சுடு தது மித்த தக்க சுடு தாம் 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 தா என்ன தட்டா அதான் ஜெதி அப்படிதான் சொல்றது தத்தி நாங்க தெரிஞ்சுக்கிறதா தின்னாங்க தெரிஞ்சுக்கிறதா தின்னாங்க தெரிஞ்சுக்கிறதா தின்னாங்க தெரிஞ்சுக்கிறதா 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 இது மிருதங்க வச்சுக்கிறது இல்ல ஆமா அத வாயினால சொன்னா பொன்ன கோலுன்னு அர்த்தம் நீயே இந்த வீட்டுல திருடு வாங்க பாரு கண்ண கோல் வச்சு அதை சொல்லி விட்டேன்
அரம்ப சங்கீத வித்வானுடன் போட்டிக்கு வந்திருப்பதாகவும் சொல்லுகிறான். வரவிடுங்கள் அவனை. பணிகள் சபையை அவ்வளவு எளிதாக மதித்து விட்டான். மகாராஜா வணக்கம். வாரம் சென்ற இடமெல்லாம் சங்கீத சரபங்களை மண்டபை செய்து ஜெயக்கொடி நாட்டி இருக்கிறோம். இங்கு உமது வித்வானையும் எமது மாணாக்கனாக செய்யும் உத்தேசத்துடன் வந்திருக்கிறோம். மகாராஜா கட்டளையிடுங்கள். இந்த கர்வம் பிடித்தவனை இப்போதே விரட்டி அடிக்கிறேன். எங்கே கீதவாத்திய கோஷ்டியினர்? உண்மையான உத்தமமான சங்கீதக்காரன் கானம் இசைக்கும் போது வாத்தியங்கள் தானே இயங்கும். இதுதான் சங்கீதத்தின் ரகசியம். அப்படியா? என்ன? ஆமாப்பா, என் குருதேவர் கூட அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். நம் போட்டியில் தீர்ப்பு கூறும் பொறுப்பு என் மகள் மாலினியைச் சேர்ந்தது. அவள் சங்கீதத்திலும் நடனத்திலும் சாட்சாத் சரஸ்வதி. சந்தோஷம், நாம் ஸ்திரீகளுடன் போட்டியிடுவதில்லை. சரி, நீர் பாடுகிறீரா? யாம் பாடுவதா? இல்லை, நீரே பாடலாம். யாரி சிறுவன் நமது வித்வானை ஜெயிக்கவா? Thank you.
என்ன கானம், என்ன இன்னிசை! நமது வித்வானும் பாடுகிறாரே. ராஜகுமாரியின் தீர்ப்பு, உம்முடைய சங்கீதம் தெய்வீகத்தன்மை உடையது. உம்மை வெல்ல எவராலும் முடியாது. உம்மிடம் இடம் கொண்டிருக்கும் கலைக்கு எங்கள் எல்லோருடைய வணக்கம். உமக்கு வேண்டிய பரிசு கேளும். கேட்பதை மறுக்க மாட்டீர்களே மகாராஜா? தாராளமாய்க் கேள், தருகிறேன். கையை தாருங்கள். கையையா? ஆம், ராஜகுமாரியின் கையை தாருங்கள். என்ன? அவள் கையை பிடித்து என் கையில் வைத்து பாணிகிரகணம் செய்து தாருங்கள். யார் இந்த அற்ப நாய்? இரண்டு பேருக்கும் நல்ல பொருத்தம் இருக்கிறது, மறுக்காதீர்கள்.
பெரும் பைத்தியக்காரன். பழங்கினே, கடைசி தடவையாக எச்சரிக்கிறேன், என் தாயையும் மாலினியையும் என்னிடம் சேர்த்து விட்டு பிழைத்துப்போம். அடே, நீதான் என் எதிரி குமரனோ? பிரம்மயாகத்தின் பலம் நீ கிடைத்து விட்டாய். இதோ பெற்றுக்கொள். அடே அற்பதரே, இந்த இந்திரஜாலகத்தை எல்லாம் யாரிடத்தில்? நல்ல சமயத்தில் அகப்பட்டாய். இதோ இவர்கள் இருவருடன் உன் தலையையும் மாலாவையும் முடிமேல் விழச் செய்கிறேன். குமரா, இதெல்லாம் என்னப்பா? எனக்கு பயமா இருக்கே. என்ன இது? வீரர்கள் எல்லாம் பயந்து விட்டார்கள். அடே மாயக்காரா, என்னிடமா உன்னுடைய மாயாஜாலங்கள் எல்லாம்? போட்டேன்னா சொட்டேன்னா ஒண்ணு விடுவேன். இதாலதானே நம்ம ரெண்டு பேருக்கும் தகராலிப்பா. குமரா, இதை அடிச்சா அந்த ராசா அழுகிறாரே, அது என்ன? இரா, இதில் தான் அவன் உயிர்நிலை இருக்கிறது. அடே போனகா, அப்படியே நில்லு, இங்க வந்தே அமைக்க விடுவேன். குமரா, பொண்ணுடட்டுமா? ஒன் இஷ்டம் போச்சு. அப்ப சரி. ஏய், ஏப்பா மகராசரே, காளிக்கு பலியா? இப்ப யார பலியாக போற? நடனம் நடனம் தெரியுமா? நாராயண நாராயண, அதர்மம் அழியத்தானே வேண்டும். புவனே சங்கர ஆபரணம் என்று ஆபரணம் என்று அரவுங்கள் போல் பவளவண்ணா புவனேஜா சங்கராபரணம் என்று அரவங்கள் பூ பவள வண்ணா சவளமதி சேகரா
भागा वरदा Mira.